மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை 17ஆம் நூற்றாண்டின் ஒரு கட்டிட சாம்ராஜ்யம். இந்தோ சரசனிக் பாணி என்ற கட்டிடக்கலை அடிப்படையில் 58 அடி உயரம், 15 அடி சுற்றளவு உள்ள 248 பிரம்மாண்ட தூண்களை கொண்டது. நாடகசாலை, பழங்கால எழுத்து வடிவங்கள், பாரம்பரிய சிற்பக்கலை என வரலாறுகளும் பண்டைய பெருமைகளும் கம்பீரமாய் வாழும் இடம். இந்த பெருமைகள் எல்லாம் சமீபத்திய தலைமுறைகளும் ஆட்சியர்களும் அறியாமல் போனதுதான் மாபெரும் சோகம். காதலர்களின் வரம்பு மீறிய செயல்களால் இங்கிருந்த அழகும் தூய்மையும் தொலைந்தன. முட்புதர்களும் குப்பைகளும் இந்த அழகியல் சின்னத்திற்கு அலங்கார பொருட்களாய்ப் போனது. தொல்லியல் நிர்வாகிகளின் கவனத்திலிருந்து தவறிப்போனதோ இந்த பொக்கிஷன். மதுரையில் இருக்கிறதே ஒரு 3 3 சுற்றுலா தரம் தான். அப்படின்னு இருக்கப்போ திருமலை நாயக்கர் மகாலை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் அந்த தூணில் இருக்கிறது, மற்றபடி இந்த ஓலைச்சீடு இருக்கிற இடத்துலலாம் அவங்க ஃபோட்டோஸ்லாம் ஓன் ஃபோட்டோஸ்லாம் போட்டு தர்றாங்க. இங்கே இருக்கவங்களே அதை கிளியர் பண்ணலாம், அது கிளியர் பண்ண ஒரு 2 செகண்ட் கூட ஆகுது. ஆனால் மேக்ஸிமம் அதை கிளியர் பண்ணுறதே கிடையாது. ஒட்டடை, அப்புறம் இந்த புறாக்கள் லட்சம், அப்புறம் டாய்லெட் வசதி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 3 போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மகாலுக்கு அது பத்தலை, ஒரே ஒரு 6 தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணால் இன்னும் நிறைய கெஸ்ட்டுங்க எல்லாம் வருவாங்க இங்கே. நம்மளால் நினச்சாலும் இதை மாதிரி ஒரு புது மகால்லாம் கட்ட முடியாது. அதுக்கு பதிலாக இருக்கிற மகாலை கொஞ்சம் நல்லா பராமரித்தா நம்ம பழைய கால பொக்கிஷங்களெல்லாம் இன்னும் பாதுகாக்கலாம். கிபி 1636 தோற்றப்பட்ட இந்த அரண்மனையின் 1/4 மட்டுமே தற்போது மீதம் உள்ளது. இதையும் தொடர்ந்து பாதுகாக்க தொல்லியல் துறை முன்வர வேண்டும். ஏனென்றால் இதுபோன்ற அடையாளங்கள் வழியாகத்தான் வரலாறுகள் வாழ்கின்றன.